சர்வதேச கிரிக்கெட்டை என்னதான் டி20 மோகம் ஆட்டி படைத்து கொண்டு இருந்தாலும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பழைய கிளாசிக் மேட்சுகளுக்கு ரசிகர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், சௌரவ் கங்குலி, யுவராஜ் சிங் போன்ற இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்களான இவர்கள் ஆடிய காலகட்டத்தில் பல மறக்க முடியாத சம்பவங்கள் கிரிக்கெட் களத்தில் அரங்கேறியது. எளிதில் தோல்வியை ஒற்றுக்கொள்ளாத போராட்ட குணம் கொண்ட அந்த அணி ஆடிய ஒரு மறக்க முடியாத ஆட்டம் குறித்த தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2006ஆம் ஆண்டின் கோடை காலத்தில் ராகுல் டிராவிட் தலைமையில் மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அனுபவமும் இளமையும் அதிக அளவில் கலந்த இந்திய அணி. வரலாற்று நாயகர்களான சச்சினும் கங்குலியும் அணியில் இல்லை என்றாலும் இர்ஃபான் பதான், சுரேஷ் ரெய்னா, ஸ்ரீசாந்த் என திறமையான இளம் வீரர்கள் கொண்ட அணியாக அது இருந்தது. 5 போட்டிகள் கொண்ட அந்த ஒருநாள் தொடரில் முதல் போட்டியில் கிறிஸ் கெயில் அதிரடியாக ஆடி சதமடித்தாலும் இந்தியாவின் துவக்க ஆட்டக்காரரான கேப்டன் ராகுல் டிராவிட் சேசிங்கில் சதமடிக்க இந்தியா எளிதில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு கிங்ஸ்டனில் நடைபெற்ற 2வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற வேண்டிய முனைப்புடன் களமிறங்கியது இந்திய அணி. டாஸில் வெற்றி பெற்ற இந்திய கேப்டன் டிராவிட் பந்து வீச்சை தேர்வு செய்ய மேற்கிந்திய தீவுகள் அணி 1 ரன் எடுத்திருந்த பொழுது தங்களின் துவக்க ஆட்டக்காரர்களான கிறிஸ் கெயில் மற்றும் ருனோகோ மோர்டன் ஆகியோரின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து ஆரம்பத்திலேயே தடுமாற ஆரம்பித்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அனுபவமிக்க ஆட்டக்காரரான கேப்டன் பிரைன்லாரா ஆரம்பத்தில் அதிரடியாக ஆட்டத்தை கையில் எடுத்தாலும் பதானின் அவுட் ஸ்விங்கில் அவுட்டாக மறுமுனையில் அந்த அணியின் தடுப்புச் சுவரான சந்திரபால், ஹர்பஜன் சிங் ஓவர் த விக்கெட்டில் பந்து வீசிய ஒரு ஓவரில் 2 பவுண்டரிகளை அதிரடியாக அடித்து ரசிகர்களை மகிழ்விக்க, பின்னர் அதே ஓவரில் பவுலிங் எண்டை மாற்றி ரவுண்ட் த விக்கெட்டில் ஹர்பஜன் சிங் வீசிய பந்தில் அவரும் வெளியேற 43 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலைக்கு சென்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. பின்னர் 5வது விக்கெட்டுக்கு களத்துக்கு வந்த மார்லன் சாமியூல்ஸ் மற்றும் ராம்னராயன் சர்வான் ஆகியோர் விக்கெட் வீழ்ச்சிக்கு தடை போட்டதோடு ஒரு முனையில் அதிரடியாக விளையாடி கொண்டிருந்த சர்வான் யுவராஜ் சிங்கின் பந்தில் 1 ரன் எடுத்து தன்னுடைய 22வது அரை சதத்தினை எட்ட 100 ரன்களை கடந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. சர்வான் அரை சதம் அடித்த அடுத்த பந்திலேயே அவருக்கு உறுதுணையாக களத்தில் நின்ற சாமியூல்ஸ் யுவராஜ் சிங்கின் சுழலில் வெளியேற இவர்களின் 60 ரன்கள் பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்தது. பின்னர் வந்த துவைன் பிராவோ தனது ரன் கணக்கை துவங்க முன்னரே ரமேஷ் பவாலிடம் தனது விக்கெட்டை பறிகொடுக்க அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய வீரர்கள். இருந்தாலும் கடைசி பேட்ஸ்மேனாக களத்துக்கு வந்த கால்டன்பாக் சர்வானுடன் கைகோர்த்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த 40 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைத்தது இந்த ஜோடி. பின்னர் ரமேஷ் பவாலின் பந்தில் பெரிய ஷாட் அடிக்க முற்பட்டு 21 ரன்களில் தனது விக்கெட்டை அவர் பறிகொடுக்க கடைநிலை வீரர்களான இயன் பிராட்ஷா மற்றும் ஜெரம் டெய்லர் ஆகியோரை துணைக்கு வைத்துக் கொண்டு சர்வான் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ரன் விகிதத்தை உயர்த்த போராட 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்த மேற்கிந்திய தீவுகள் அணி 198 ரன்களை எடுத்தது. ஒரு கட்டத்தில் மோசமான நிலையில் இருந்த மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த இலக்கை எட்டுவதற்கு 138 பந்துகளில் 7 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரோடு 98 ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்ற ராம்நரேஷ் சர்வானின் ஆட்டம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. முதல் போட்டியில் 252 ரன்களை மிக எளிதாக எட்டிப்பிடித்த இந்திய அணி 199 ரன்களை அதைவிட எளிதாக எட்டிப்பிடிக்கும் என்று அனைவரும் கருதி கொண்டிருந்த வேளையில் ஆரம்பத்தில் அதிரடியாக ஆரம்பித்த சேவாக் மற்றும் ராகுல் டிராவிட் கூட்டணியில் சேவாக் 12 ரன்களில் வெளியேற டிராவிட் 11 ரன்களிலும், 3வது வீரராக வந்த இர்ஃபான் பதான் 14 ரன்களிலும், முகமது கைஃப் 4 ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேற மேற்கிந்திய தீவுகள் அணியை போன்று ஆரம்பத்திலேயே தடுமாற ஆரம்பித்தது இந்திய அணி. இந்திய அணி 60 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த பொழுது யுவராஜ் சிங்குடன் கைகோர்த்த சுரேஷ் ரெய்னாவின் ஆட்டத்தால் தலைநிமிர ஆரம்பித்தது இந்திய அணி. 5வது விக்கெட்டுக்கு இவர்களின் அதிரடியான 64 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பால் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த இந்திய அணிக்கு ரெய்னாவின் விக்கெட்டை வீழ்த்தி சாமியோஸ் தடை போட அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தோனி 2 ரன்களிலும் அடுத்து வந்த அகர்கர் 2 ரன்களிலும் அடுத்தடுத்து வெளியேற இந்திய அணியின் வெற்றிக்கு 54 பந்துகளில் 54 ரன்கள் தேவைப்பட தனி ஒருவனாக போராடி கொண்டிருந்தார் யுவராஜ் சிங். அவருக்கு உறுதுணையாக ரமேஷ் பவாரும் 22 பந்துகளில் 12 ரன்கள் எடுக்க அவரும் அணியின் வெற்றிக்கு 22 பந்துகளில் 22 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது சாமியூல்சால் வெளியேற்றப்பட்டார். பின்னர் வந்த ஹர்பஜன் சிங் ஒரு ரன் எடுத்திருந்த பொழுது கெயில் வீசிய பந்தில் அவரிடமே கேட்ச் கொடுத்து வெளியேற ஏறக்குறைய இந்திய அணியின் தோல்வி உறுதியானது. கடைசி விக்கெட்டுக்கு முனாஃப் பட்டேல் களத்துக்கு வரும்பொழுது இந்தியாவின் வெற்றிக்கு 11 பந்துகளில் 12 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த ஓவரில் 4 பந்துகளை வீணடித்து விட்டு 5வது பந்தில் ஒரு ரன் எடுத்த முனாஃப் பட்டேல் கடைசி ஓவரின் முதல் பந்தில் வெற்றிக்கு 11 ரன்கள் தேவைப்பட்ட பொழுது ஒரு ரன்னை எடுத்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை அந்த அணியின் ஸ்பெஷலிஸ்ட் யார்கர் பவுலராக அப்பொழுது பார்க்கப்பட்டவர் தான் டுவைன் பிராவோ. அந்த போட்டியை பொறுத்தவரை வெறும் 3 ஓவர்களை மட்டுமே வீசி 20 ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஒரே ஒரு யார்கர் போட்டால் ஆட்டம் முடிந்துவிடும் என்று மேற்கிந்திய தீவுகள் அணியினர் எதிர்பார்த்து கொண்டிருக்க அவர்கள் எதிர்பார்த்தது போன்றே முனாஃப் பட்டேலுக்கு எதிராக பிராவோ யார்கரை வீச அந்த பந்து அவரின் பேட்டில் எட்ஜாக அதன் மூலம் அந்த ஒரு ரன்னை எடுத்தார். அதன் பிறகு 5 பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்கிற நிலையில் யுவராஜ் சிங் ஸ்ட்ரைக்கிங் எண்டிற்கு வர நார்த் வெஸ்ட் சீரீஸினுடைய ஞாபகங்கள் பலருக்கும் வந்தது. 5வது பந்து யுவராஜின் பேட்டில் பட்டு டாப் எட்ஜ் ஆகி கீப்பரையும் கடந்து பவுண்டரிக்கு சென்றது. அதற்கு அடுத்த பந்தை பிராவோ ஒரு வைடு யார்க்கராக வீச முயற்சி செய்தாலும் யுவராஜ் அதை தன்னுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைலில் கவர் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரிக்கு விரட்டினார். யுவராஜ் சிங்கின் இந்த பவுண்டரி இந்திய ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வெற்றிக்கு தேவையோ 3 பந்துகளில் 2 ரன்கள். லாரா பிராவோவிடம் நீண்ட நேரம் ஏதோ உரையாட அதன் பிறகு மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் லைனில் பிராவோ ஒரு ஸ்லோ யார்க்கரை வீச அந்த பந்தை லெக் சைடில் ஃபிளிக் செய்ய நினைத்த யுவராஜ் சிங்கிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பேட்டின் விளிம்பில் லேசாக பட்ட பந்து ஸ்டம்புகளை தாக்க 1 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்திய அணி. ஆட்டத்தில் என்ன நடந்தது என்பதை சுதாரித்து கொள்ளவே இந்திய அணியினருக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. 1 ரன்னில் ஆட்டத்தை கோட்டை விட்டு விட்டோமே என்று இழுந்து போய் களத்திலேயே யுவராஜ் சிங் அமர்ந்திருந்தது கான்போரை பதைப்பதைக்க வைத்தது. கிட்டத்தட்ட 196 நிமிடங்கள் களத்தில் நின்று 8 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸரின் வாயிலாக 93 ரன்கள் எடுத்த யுவராஜ் சிங்கின் இந்த போராட்டம் தோல்வியில் முடிந்தது. ஒரு பக்கம் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் மறுபக்கம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் மற்றும் ஒரு சூப்பர் ஸ்டாராக டுவைன் பிராவோ அவதரித்தார். இது குறித்து பிராவோ ஒரு முறை தெரிவிக்கையில், யுவராஜ் சிங்கை அந்த போட்டியில் மட்டும் நான் வீழ்த்தவில்லை என்றால் என்னுடைய கேரியர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கும். அந்த ஓவரில் நான் வீசிய ஒவ்வொரு பந்துகளும் தான் என்னிடம் எவ்வளவு வேரியேஷன்கள் பந்து வீச்சில் உள்ளது என்பதை சர்வதேச கிரிக்கெட்டிற்கு வெளிக்காட்ட உதவியது. அந்த ஒரு விக்கெட்டின் மூலம்தான் எனக்கு 20 ஓவர் போட்டிகளுக்கான தொடரிலும் இடம் கிடைத்தது. யுவராஜ் சிங்கின் விக்கெட் தான் என்னுடைய வாழ்க்கையின் திருப்பமுனை என்றும் தெரிவித்திருந்தார். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே பல போட்டிகள் விறுவிறுப்பாக சுவாரஸ்யங்களாக நடந்திருந்தாலும் கடந்த 2006 ஆண்டு கிங்ஸ்டன் மைதானத்தில் தனி ஒருவனாக இறுதி வரை நின்று வெற்றிக்கு அருகில் அழைத்துச் சென்ற யுவராஜ் சிங்கின் ஆட்டத்தை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.